அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் இனிமையான காலை வணக்கம் இவரிடம் புலமை பரிசில் பயிற்சிக்கு தோற்றவிருக்கின்ற மாணவர்களுக்காக புனித சவேரியார் ஆண்கள் கல்லூரியினால் நடாத்தப்படுகின்ற இலவச சூம்பகுப்பிலே இணைந்து கொண்டிருக்கின்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் இனிமையான காலை வணக்கங்கள் முதலாவதாக கடந்த என்னுடைய வகுப்பிலே இறுதியாக வினாவப்பட்ட இரண்டு வினாக்களுக்கு சரியான விடையினை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே தெரிவித்த மாணவர்களுடைய விவரத்தை பார்க்க இருக்கின்றீர்கள் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடைபெற்ற என்னுடைய வகுப்பிலே சரியான உடையினை விரைவாக உடையளித்த மாணவர்களுடைய விவரம் இங்கே காட்சிப்படுத்தப்படுகின்றது அருகிலே அவர்களுடைய பாடசாலையினுடைய பெயரும் காட்சிப்படுத்தப்படுகின்றது අනුशाන් शाරद ාෂ හරිබවන්ස්නී यසන් දන්්‍ර මාදේශවන් සායන प्रගස් सादर्තිහන් ෂන් उමर ්‍රීති Iතිमा र यකාන් හनाශර්මීर අභිෂන් කෘජ विदනා विदා අභිෂන් මම තිमा නිदुග වන් කයුරා තරන් प्रंसिका जादुशरण, स्वेदा जस्मिता इलेक्सिका मैकिमा सैन अखिल रोमिल थिनोजन सारंग अहमद हरणी जैनीष् अफ्रार रख्मा अमीर सुबिता मधुसिका दसनिका लूक्सी अभिमजु जेनीत सहाना सुगस्तिका कृष्मिहा வதுஷன் அம்பிகை ஹனா ஜெரமித் அக்ஷயா அபிநயா சாமந்தி அஸ்வினி தரணிகன் செவோன் ஜேனப் பானுகா பிரவீன் அபினாஷ் நிதர்சன் அக்ஷயன் யதுஷனன் அசிகா ரைட் இத்தனை மாணவர்களும் மிக விரைவாக விழை அனுப்பியிருந்தார்கள் அதன் நேரம் கூடுதலான மாணவர்கள் விடை அனுப்பியிருக்கிறதால அநேகமான மாணவர்களுடைய பெயரை நான் இப்பொழுது காட்சிப்படுத்தியிருந்தேன் எனவே கடந்த அந்த வகுப்பிலே சரியான விடை அளித்த மாணவர்களுக்கும் சில மாணவர்கள் இரண்டு வினாக்களில் ஒரு வினாவுக்கு சரியான விடை அளித்திருந்தார்கள் இன்னொரு வினாவுக்கு தவறான விடை அவ்வாறு கூட இருந்திருந்தது சில மாணவர்களுடைய விடை எனவே அனைத்து மாணவர்களுக்குமே பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு கடந்த வகுப்பில் வினாவப்பட்டிருந்த அந்த இரண்டு வினாக்களையும் முதலிலே பார்த்து விட்டு இந்திய வகுப்புக்கான வினாக்களுக்கு செல்வோம் முதலாவது வினா கடந்த வகுப்பிலே கேட்கப்பட்டிருந்தது தருண் புகைப்படம் ஒன்றை பார்த்து இப்புகைப்படத்தில் இருப்பவரின் தந்தை எனது மகனாவார் என்று கூறினான் அதன்படி தருண் புகைப்படத்தில் இருக்கும் நபருக்கு என்ன உறவு முறை என்று கேட்டிருந்தது இந்த வினாவுக்கு கூடுதலான மாணவர்கள் சரியான விடிய அளித்திருந்தார்கள் என்ன சொன்னா தருண் புகைப்படம் ஒன்றை பார்த்து இந்த புகைப்படத்தில் இருப்பவர் இருப்பவர் எனது மகனாவார் என்று சொல்லியிருந்தார் ரைட் அப்ப இல்ல பாருங்க புலியல் தருண் இது ஒரு புகைப்படம் இருக்குன்னு வைத்துக் கொள்வோம் இது ஒரு புகைப்படமாக எடுத்துக்கொண்டால் தருணன் என்ன செய்யறன்னு சொன்னா இந்த புகைப்படத்தை பார்க்குற இந்த புகைப்படத்தில் இருப்பவருடைய தந்தை அப்ப இந்த புகைப்படத்தில ஒரு ஒருவருடைய படம் இருக்கு அவருடைய தந்தை என்ன சொல்லப்படுது அவர் சொல்ற எனது மகனாவார்னு சொல்லப்படு அப்ப தருணுடைய மகன் தருணுடைய மகன் யார் இந்த புகைப்படத்தில் இருப்பவருடைய தந்தை வந்து தருணுக்கு மகன் இப்போ கேள்வியை வந்து இலகுவா பார்க்க வாசிக்கக்குள்ளேயே உங்களால விடையே சரியாக கண்டுபிடித்திருக்க முடியும் கேள்வி வந்த புகைப்படத்தில் இருப்பவருக்கு இருக்கும் நபருக்கு தருண் என்ன உறவு முறை என்று சொன்னா தருணுடைய தந்தை என்ன தருணுடைய தந்தையினுடைய தந்தையாக இருக்கிறார் அர்த்த சாரி புகைப்படத்தில் இருப்பவருடைய தந்தையின் தந்தை புகைப்படத்தில் இருப்பவருடைய தந்தையின் தந்தை தான் தருண் அப்ப தருணுக்கும் இந்த புகைப்படத்தில் இருப்பவருக்கும் இடையிலான உறவு முறை தான் கேட்டிருந்தது எனவே அதை நாங்கள் பார்க்கும் போது எங்களுக்கு இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது பாட்டன் பேரன் இதுதான் அந்த அவர்களுக்கு இடையிலான உறவு முறை பாட்டனும் பேரன் எனவே கேட்கப்பட்டது வந்து இந்த புகைப்படத்தில் இருக்கும் நபருக்கு தருண் தருண் என்ன உறவு முறை என்று கேட்கப்பட்டிருக்கு எனவே சரியான விடை கூடுதலான மாணவர்கள் சரியாக விடார்கள் இரண்டாவது விடை பாட்டன் என்பது வந்து சரியான விடை அடுத்த இரண்டாவது வினா ஐட் இவ்வுருவில் உள்ள நாட்பக்கல்கள் எத்தனை என்றொரு வினா வந்திருந்தது இந்த வினாவுக்குத்தான் கூடுதலான மாணவர்கள் அந்த இரண்டு விடைகள்ல தவறு விட்ட வினா இதுதான் சரிதானே கூடுதலான மாணவர்களுடைய விடை இதுல இந்த பதினாறு வந்திருந்தது அப்ப நாங்க இந்த வினாவுக்கான வழிமுறையை தான் நாங்க பார்க்க போறோம் எத்தனை நாட்பக்கல்கள் இருக்கு என்று பார்க்க போறோம் சரிதானே ரைட் பிள்ளைகள் இந்த நாட்பக்கல்களுடைய எண்ணிக்கையே நாங்க இலகுவாக காணலாம் எண்ணி பார்க்காமல் காணலாம் ரைட் அது எப்படி என்று பாக்க போறோம் இந்த நாட்பக்கல்கள் வந்து எவ்வாறு பிரிக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கணும் எவ்வாறு பிரிக்கப்பட்டிருக்கு சொன்னா எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு இப்ப இந்த நாட்பக்கல முழுமையா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கிடையாக ரெண்டு பகுதியா பிரிக்கப்பட்டிருக்கு இது ஒரு பகுதி ஒரு பகுதியா இருக்கு இது கிடையாக பிரிக்கப்பட்டிருக்கு ரெண்டு பகுதி அதே மாதிரி மேலிருந்து கீழா பார்த்தோம்னு சொன்னா இல்ல பாருங்க மேலிருந்து கீழா நாங்க பாக்க இது ஒரு பகுதி இது இரண்டாவது பகுதி இது மூன்றாவது பகுதி சரிதானே என்ன மேலிருந்து கீழா பார்த்தோம்னு சொன்னா மூன்று பகுதியா பிரிக்கப்பட்டிருக்கு இடமிருந்து அதாவது குறுக்காக நாங்க பாக்க ரெண்டு பகுதியா பிரிக்கப்பட்டிருக்கு அப்ப இதுல நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா இந்த பிரித்த பகுதியை வச்சு கொண்டுதான் இதுக்கு விடை எழுத போறோம் எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கோ அதுக்கு இலக்கம் போடுவோம் எத்தனை பகுதியா பிரிக்கப்பட்டிருக்கு ரைட் மேலே இருந்து கீழே பார்க்க வேண்டாம் மூன்று பகுதியா பிரிக்கப்பட்டிருக்கு என்ன ரைட் அதே மாதிரி இடமிருந்து விலமாக அல்லது விலமிருந்து இடமா பார்த்தோம்னு சொன்னா குறுக்காக பார்க்கக்குள்ள ரெண்டு பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கு பாருங்க ரெண்டு பகுதியா பிரிக்கப்பட்டிருக்கு மேலே இருந்து பார்த்தோம் பார்த்தோம்னு சொன்னா மூன்று பகுதியா பிரிக்கப்பட்டிருக்குது குறுக்காக நாங்கள் பார்க்கக்குள்ள ரெண்டு பகுதியா பிரிக்கப்பட்டிருக்கு இந்த இலக்கம் போட்டிருக்கோம் தானே இதை கூட்ட போறோம் இப்ப மேலே பார்த்தோம்னா ஒன்று ரைட் ரெண்டுத்தையும் கூட்டுறோம் கூட்டின அவ்வளவு ஆறண்டு வரப்போகுது அதே போல மத்திய இலக்கத்தையும் கூட்டுறோம் நாங்கள் இந்த இடது பக்கம் போட்டிருக்கோம் ஒன்று ரெண்டு அவ்வளவு மூன்று இப்ப இதுல புறப்பட்ட இந்த ஆறண்ட பெருமானத்தையும் இங்க புறப்பட்ட மூன்றண்ட பெருமான இந்த ரெண்டையுமே நாங்கள் பெருக்குவமாக இருந்தால் இந்த ரெண்டு பெருமானங்களையும் நாங்கள் பெருக்கும் போது எங்களுக்கு கிடைக்கும் இதுல எத்தனை நாட்பக்கல்கள் இருக்கு என்று கிடைக்கும் சொல்றோம் விளங்குதோ ரைட் அப்ப இதை எண்ணி பார்க்க தேவையில்லை இதே முறைதான் செவ்வகத்தினுடைய எண்ணிக்கை பார்க்கறதுக்கும் பயன்படுத்துவோம் செவ்வகங்களுடைய எண்ணிக்கை பார்க்கறதும் இதே முறையில ஞாபகம் செவ்வகத்துக்கும் இப்ப ஏதாவது இவ்வாறான வினாக்கள் வரைக்குள்ள இதே மாதிரி வடிவத்தில் செவ்வகங்கள் தரப்பட்டாலும் செவ்வகங்கள் பிரிக்கப்பட்ட முறையை பார்த்து நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம் செவ்வகங்கள் எத்தனை பகுதியா மேலிருந்து கீழா பிரிச்சிருக்கு இலக்கம் போடுங்கோ அதே மாதிரி குறுக்காக எத்தனையா பிரிக்கப்பட்டிருக்கு இலக்கம் போடுறது சண்டையும் கூட்டி விட்டா சரி சரியா செவ்வகத்துக்கும் இதுதான் இதே முறை பொருந்தும் நாட்பாக்களுக்கும் இதே முறை பொருந்தும் ஞாபகத்துல அப்ப இந்த இரண்டு வினாக்களும் தான் கடந்த வகுப்பில கேட்கப்பட்டிருந்த வினாக்களாக இருக்குது ரைட் அப்ப நாங்க இனி பார்க்க போறது வந்து இன்றைய நாளுக்கான வினாக்கு போப்புறம் இன்றைய நாள்ல வந்து கூடுதலான வினாக்கள் வந்து இந்த வாசித்து கிரைத்து செய்யக்கூடிய வகையில இருக்கும் அந்த வினாக்கள் ஆகவே இந்த வினாவுக்கு பதினெட்டு சரியான விடை கேள்வியை பாருங்களோ சதுர வடிவ காணி ஒன்றில் சம தூரத்தில் மூன்று பக்கத்தில் முப்பத்தி நான்கு கம்பி தூண்கள் நாட்டப்பட்டுள்ளன காணியை சுற்றி வர இம்முறையில் தூண்கள் நாட்டப்பட நாட்டுவதற்கு எத்தனை தூண்கள் தேவை கேள்விய சரியா வாசிச்சு கிரிக்கணும் இந்த சௌர வடிவ காணி தூண்ன்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும் அந்த சௌர வடிவ காணி தொடர்பான கேள்விகள் இலகுவா படிச்சிருப்பீங்க நிறைய வழிமுறையில படிச்சிருப்பீங்க நான் போட்டுக்கள் சற்று வித்தியாசமாக சில ஒரு வினாவ மாத்தி இருக்கு மூன்று பக்கத்துல முப்பத்தி நாலு தூண்கள் தென்படுதான் அவ்வாறு இருந்தா சுற்றி வர எத்தனை தூண்கள் எங்களுக்கு தேவையாக இருக்குமா அதே ஒழுங்கு முறையில நாங்க தூண்களை போட்டா சுற்றி வர எத்தனை தூண்கள் காணப்படும்

Sadurjan. Sadurjan, selunggu. Sadurjan. Harun.

இங்க நாங்க மூன்று பக்கம்னு சொல்லி இருக்கேன்னா மூன்று பக்கத்துல தென்படுகின்ற தூண்களுடைய எண்ணிக்கை முப்பத்தி நான்குன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப இதுல வடிவா கவனிச்சு கொடுங்க பிள்ளைகள் மூன்று பக்கம் ஏதாவது மூன்று பக்கம் அப்ப கட்டாயமாக ஏதாவது மூன்று பக்கம் என்று சொன்னா சதுரத்துல தொடர்ச்சியாத்தான் அந்த பக்கங்கள் வரும் ஏதாவது மூன்று பக்கம் என்று சொன்னாலே அது தொடர்ச்சியா தான் இருக்கும் தொடர்ச்சியா வரும் அருகருகே இருக்கின்ற பக்கங்களா வந்தோண்டே இருக்கு இப்ப இந்த மூன்று பக்கத்திலேயும் இருக்கின்ற தூண்களுடைய எண்ணிக்கை முப்பத்தி நான்கு முப்பத்தி நான்குன்னு சொன்னா இதுல ஆரம்பிக்கின்ற தூண் இப்போ இந்த இடத்துல ஆரம்பிக்குன்னு வச்சா இவ்வாறு சுத்தி கொண்டு வந்து திரும்ப இதெல்லாம் முடிய போகுது என்ன ரைட் அப்ப இதுல முப்பத்தி நான்கு தூண்கள் மொத்தமாக மூன்று பக்கத்தில் இருக்குமாக இருந்தால் இந்த இடத்துல இருக்கிற இந்த மூளைகள்ல இருக்கிற இந்த ரெண்டு தூணும் தான் பொதுவான தூணாக இருக்கும் ஞாபகம் பற்றி கொள்ளும் இந்த ரெண்டு இடத்துல பொது தூண் இருக்கு அந்த முதலாவது கேட்ட மாணவி சரியாக விளங்கப்படுத்தியிருந்தா அந்த கெண்டிடத்துல இருக்கின்ற இந்த இரண்டு மூளைகளிலையும் இருக்கின்ற தூண்கள் தான் பொது தூண்களாக இருக்கும் அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா மொத்தமாக இந்த மூன்று பக்கத்திலேயே முப்பத்தி நாலு தூண்கள் வரும் அதோட இந்த ரெண்டையும் கூட்டணும் பொதுவாக இருக்கிற நாங்கள் பொதுவாக கழிச்சிருப்போம் அந்த முப்பத்தி நாலு இடுக்கைக்குள்ள அந்த ரெண்டு தூண்களையும் என்ன செய்யிருப்போம்னு சொன்னா கழிச்சிருப்போம் சரிதானே இப்ப ஒரு பக்கத்துல பன்னிரெண்டு காணியைக்குள்ள மூன்று பக்கத்துல எத்தனை தென்படும் என்று பாக்கணும்னு சொன்னா முப்பத்தி ஆறு மூன்று பக்கத்துக்கு முப்பத்தி ஆறு பிறகு ரெண்டை கழிச்சிருப்போம் அப்ப அந்த ரெண்டை என்ன செய்யணும் கூட்டணும் கூட்டினா முப்பத்தி ஆறு வரும் முப்பத்தி ஆற மூன்று பக்கத்தாலேயே பிரிச்சா ஒரு பக்கத்துல எத்தனை தூண்கள் அங்க காணப்படும் என்றது உங்களுக்கு ஒரு பக்கத்துல எத்தனை தூண்கள் காணக்கூடியதாக இருக்கும் என்று வேற ஒரு பக்கத்துல பன்னிரெண்டு தூண்கள் தான் இந்த காணியில போடலாம் என்ன ஒரு பக்கத்துல எத்தனை தூண்கள் போடலாம் பன்னிரண்டு தூண்கள் தான் இந்த காணி இந்த சௌரோடியா காணிக்கு போடக்கூடியதாக இருக்கும் ஆகவே சுற்றி வர எத்தனை இருக்குன்னு கேட்டா பழமையா செய்யற மாதிரி என்ன செய்ய போறோம் நாலால பெருக்குவோம் நாற்பத்தி எட்டு சுற்றி வர நாற்பத்தி எட்டு இருக்கோன்னும் அதுல இருந்து நால கழிச்சு விட்டா சரி ஆகவே நாற்பத்தி நான்கு என்றது வந்து சரியான விடை அப்படி நீங்க செஞ்சு கொள்ளலாம் அப்படி இல்லை என்று சொன்னா ஆஹ் இதுல ஏற்கனவே இதுல முப்பத்தி நான்கு தூண்கள் இருக்கு சரிதானே ஒரு பக்கத்துல பன்னிரண்டு தூண்கள் வரணும் என்று சொன்னாச்சும் ஏற்கனவே முப்பத்தி நான்கு தூண்கள் இருக்கு ஒரு பக்கத்துல பன்னிரெண்டு தூண்கள் தான் வரணும் இங்க பார்த்தோம்னு சொன்னா ஏற்கனவே இந்த மூளைகள்ல தூண் இருக்கு இந்த ஆரம்ப இடம் இருக்கு ஆக ஒரு பக்கத்துல பன்னிரெண்டு வரணும் என்றா இங்க ஏற்கனவே சண்ட் இருக்கு அப்ப இடையில இன்னும் எத்தனை வரணும் பத்து தூண்கள் வரணும் இடையில ஏன்னா ஒரு பக்கத்துக்கு பன்னிரெண்டு தூண்கள் வரணும் அப்ப ஏற்கனவே முப்பத்தி நாலு இருக்கு இன்னும் பத்து தூண்கள் சேர்ந்தால் எத்தனை வரை போகுது முப்பத்தி நாலோட பத்து சேரைக்குள்ள எத்தனை வரும் நாற்பத்தி நான்கு தூண்கள் வரும் இப்படியும் நீங்க பாக்கலாம் ரெண்டு வழிமுறையில எப்படி எந்த வினாக்களாக இருந்தாலும் அந்த விடை காண்பதற்கு எது எளிய வழியோ நீங்க அந்த வழியை பின்பற்றிக் கொள்ளலாம் விதமாயித்தான் செய்யணும் அவசியம் இல்ல சரிதானே ஆகவே இதுல இந்த வினாவுக்கான சரியான விடை வந்து நாற்பத்தி நான்கு ரைட் ரெண்டாவது வினா பாப்போம் பலகை ஒன்றின் மீது பக்க நீளம் ஆறு சென்டிமீட்டர் கொண்ட சதுரமுகி மரக்குட்டி ஒன்று வைக்கப்பட்டுள்ளது சதுரமுகியின் கிடையான விளிம்புகளின் மொத்த நீளம் யாது கேட்டிருக்கு ஒரு பலகையில சதுரமுகி வடிவ மரக்குட்டி வைக்கப்பட்டிருக்கான் அதனுடைய ஒரு பக்க நீளம் ஆறு என்று சொன்னா கிடையான விளிம்புகளுடைய மொத்த நீளம் எவ்வளவு கேட்டிருக்கு கிடையான விளிம்புகள் சसनी என்ன சார் என்னக்கு இன்ன விடு எது இன்னும் கண்டுபிடிக்கல சார் ஐ டோக் இஜானி. நாட்டு மீட்டர் சென்டி மீட்டர் நாற்பத்தெட்டு சொல்லுங்க ஹரோ நஷ்டிகன் நாற்பத்தெட்டு சரி ஓகே கவனிக்க முடியல் இலவான வினா இதுல என்ன சொன்னா ஒரு பலகை ஒன்றின் மீது ஆறு சென்டிமீட்டர் கொண்ட ஒரு அளவுடைய சதுரமுகி மரக்குட்டி ஒன்று வைக்கப்பட்டிருக்கு அதனுடைய கிடையான விளிம்புகளுடைய மொத்த நீளம் கிடை கிடையான விளிம்புகளுடைய மொத்த நீளம் கேட்கப்பட்டிருக்கு ஆகிய கிடையான விளிம்புகள்னு சொல்லியக்குள்ள உங்களுக்கு தெரியணும் ஒரு சதுரமுகி வந்து இதுல இருக்கிற மாதிரி வைக்கப்பட்டிருந்தா ஒரு கிடையாக வைக்கப்படையக்குள்ள மொத்தம் சதுரமுகிக்கு உங்களுக்கு தெரியும் பன்னிரண்டு விளிம்புகள் இருக்கு அதுல கிடையான விளிம்புகள் எப்பொழுதும் எட்டு விளிம்புகள் இருக்கும் கிடையாது நிலைக்குத்தாக நான்கு விளிம்புகள் தான் இருக்கும் சரியானே நிலைக்குத்தாக நான்கு விளிம்புகள் தான் இருக்கும் கிடையாக எப்பொழுதும் கிடையாக எத்தனை இருக்கும் எட்டு விளிம்புகள் இருக்கும் நிலைக்குத்து நான்கு எங்க அந்த நிலைக்குத்து நான்கும் இருக்கும் என்று சொன்னா இதுல பாருங்க இந்த நான்கு மூளைகள் பாருங்க இது வந்து கிடையான விளிம்புகள் இல்ல நிலைக்குத்தான விளிம்புகள் இதுல இருக்கிற இந்த நான்கு மற்றிய பக்கத்திலே ஒன்று விறப்போ இதுல இந்த இது கீழே விறப்பு ரைட் அப்ப இந்த நான்கும் தான் நிலைக்குத்தான விளிம்புகள் ஆனா இங்க கேட்கப்பட்டது கிடையான விளிம்புகள் கிடையான விளிம்புகள் தான் கேட்கப்பட்டிருக்கு எனவே கிடையான விளிம்புகள் என்று சொல்லியக்குள்ள நாங்க அவகாணிக்கணும் பாருங்க இதுதான் கிடையான விளிம்புகள் ரைட் கிடைத்தலம் என்று படிச்சிருப்பீங்க இதெல்லாம் கிடையான விளிம்புகள் மேல இருக்கிறது கிடை அதாவது வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த பொருளுக்கு சமாந்தரமாக இருக்கும் கிடையாக என்ன ஒரு முகத்திலேயே நான்கு கிடையான விளிம்புகள் வரும் ஒரு முகத்துக்கு இருக்கிற முகத்துக்கு மேற்பக்க முகத்துக்கு மேற்பக்க தோட்டம் இருக்குத்தானே இதுக்கும் நான்கு விளிம்புகள் வரப்போகுது இமேல நாலு விளிம்புன்னு சொன்னா கிளை நாலு இருக்கு எட்டு கிடையான விளிம்புகள் காணக்கூடியதாக இருக்கும் ஒரு சகுரமுகிய நாங்கள் இப்படி இதுல வைக்கப்பட்டிருக்க வைச்சோம் என்று சொன்னா எட்டு கிடையான விளிம்புகள் வரும் அதே நேரம் நான்கு தான் நிலைக்குத்தான விளிம்புகள் வரும் அதே ஞாபகத்துல வச்சுக்கணும் இங்க கேட்கப்பட்டது வந்து எத்தனை அந்த கிடையான விளிம்புகளுடைய மொத்த நீளம் விளிம்புகள் விளிம்புகளுடைய மொத்த நிலம் எட்டு கிடையான விளிம்புகள் இருக்கு ஒரு விளிம்பு ஆறு சென்டிமீட்டராக இருந்தால் எட்டுக்கும் ஆறு தடவைகள் பார்க்க போறோம்னு சொன்னால் எண்ணாறு நாற்பத்தெட்டு சென்டிமீட்டர் ஆக இருக்கு ஏன்னா எண்ணாறு நாற்பத்தெட்டு சென்டிமீட்டர் ஆகவே இதுக்கு சரியான விடை மூன்றாவது விடை கிடையான விளிம்புகளுடைய மொத்த நீளம் நாற்பத்தெட்டு சென்டிமீட்டர் ரைட் அடுத்த கேள்விய பார்ப்போம் ரைட் இதுல பாருங்க கீழே தரப்பட்டுள்ள உருக்களின் தொடர்புகளை அவதானித்து வெற்றி வர வேண்டிய உருவை தெரிவு செய்க ஏதோ ஒரு ஒழுங்கில வரையப்பட்டிருக்கு ஏதோ ஒரு ஒழுங்கு அப்ப நாங்க அதை என்ன இதுல இந்த வெட்டுக்கூண்டுக்குள்ள வர வேண்டிய உரு கீழ மூன்று விடைகள் தரப்பட்டிருக்கு வெட்டுக்கூண்டுக்கு வர வேண்டிய உரு எதுவாக இருக்கும் அனுராம் கீழே தரப்பட்டுள்ள உருக்களின் தொடர்புகளை அவதானித்து விட்டு கூண்டில் வர வேண்டிய உருவை தெரிவு செய்க மூன்றாவது உடைசு

மூன்றாவது விடை மூன்றாவது ஓகே மூன்றாவது விடை கவனிங்க புலியல் இது என்று பாப்போம் கவனிச்சு கொள்ளுங்க இதுல இருக்கிற தொடர்பு முதலாவது கவனிங்க இதே இதே போல ஒரு கடந்த வருடம் நடைபெற்ற உலமைப்பரிசியல் பரீட்சையில இதே மாதிரி ஒரு வினா வந்தது ரைட் இதுல இருக்கிற இந்த தொடர்பை பாருங்க மேல முதலாவது இந்த மூன்று முகம் தரப்பட்டிருக்கு அந்த மூன்று முகங்களும் இந்த சதுரமுகியில வந்து எப்படி தென்படுதுன்னு பாருங்க அதுல ஒரு தொடர்பு இருக்கு அந்த தொடர்பத்தை நாங்க இங்க அவகானிக்க போறோம் எப்படின்னு சொன்னா நீ பாருங்கோ ரைட் இந்த மேல இருக்கிற இந்த மூன்று புள்ளிகளும் இவ்வாறு இருக்கு அதே ஒழுங்கில இங்க என்ன செய்யப்பட்டிருக்கு இருக்கு இங்க என்னமா இருக்கோ அதே ஒழுங்குல இருக்கு அதே மாதிரி இந்த ரெண்டு புள்ளிகள் இவ்வாறு இருக்கு ஆனா இங்க தரப்பட்டதுல பார்த்தவன்னு சொன்னா இப்படி இருக்குதானே இங்க இருக்கிற அந்த ஒழுங்கில இல்லாமல் சற்று வேறுபட்டு காணப்படுது அப்ப நாங்க பார்க்க போறோம் என்னன்னு சொன்னா இதுல இருக்கிற புள்ளி பாருங்க தரப்பட்ட வடிவத்துல பாருங்க இவ்வாறு இருக்கு இடப்பக்கம் சரிந்தது போல இருக்கு ஏன்னா இடப்பக்கம் சரிந்தது போல இருக்கு அப்போ எங்களுக்கு வரணும் இடப்பக்கம் சரிந்த படம் வரணும் இதில் முதலாவதுல விலப்பக்கம் தான் சரிஞ்சிருக்கு இந்த படம் ஆகவே இந்த முதலாவது விட வராது இனி பார்க்க தேவையில்லை அந்த முதலாவது விடையே ரைட் அடுத்ததான் நாங்கள் போறோம் இந்த ரெண்டு படங்களுக்குள்ளான் ஏதாவது ஒரு படம் வரப்போகுது உங்களுக்கு தெரியும் இங்க இருக்கிற இந்த படத்துல வந்து முதலாவது படத்துல எவ்வாறு ஒழுங்கில இந்த ரெண்டு புள்ளிகளும் அமையுதுன்றதை பாருங்க சரியா எவ்வாறு அமையுது அப்ப முதலாவது படத்துல இருக்கின்ற அந்த புள்ளிகள்கிட்ட ஒழுங்க நாங்க பார்த்தோம்னு சொன்னா இந்த ரெண்டு புள்ளியும் பாருங்க இப்படி இருக்கு அப்ப இதே ஒழுங்கில இங்க காணக்கூடியதா இருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னா இங்க இதுல வேற இது வேறுபட்டு இருக்கு இதுல என்ன செய்யப்பட்டிருக்கு வேறுபட்டு காணப்படு இந்த படம் வராது அப்ப இந்த முதலாவது படத்துக்கு இந்த ரெண்டு புள்ளிகளும் எவ்வாறு பொருந்துதோ அதே ஒழுங்கில பொருந்தக்கூடியது வந்து இங்க பாருங்க அதே மாதிரி இருக்கு சரிதானே அப்ப இப்படித்தான் அந்த புள்ளிகளுக்கு இடையில இருக்கிற தொடர்புகளை பார்த்து நாங்க என்ன செய்ய போறோம் இனம் கண்டு கொள்வோம் சரிதானே ரைட் அடுத்த இல்லை சரியான விடை வந்து மூன்றாவது விடையா சரியான விடை மூன்றாவது ரைட் அடுத்த வினா கவனிங்க ஒரு சதுர வடிவான கடதாசி ஒன்று புள்ளிக்கோடுகளின் வழியே நான்காக மடிக்கப்பட்டு ஒரு மூன்றில் உள்ளவாறு புள்ளிக்கோடுகளின் வழியை வெட்டினால் கிடைக்கும் தள வடிவங்கள் சொல்லப்பட்டிருக்கின்ற அறிவுறுத்தல சரியா புறம் என்ன சொல்லப்பட்டிருக்கேன்டா மூன்று வடிவம் தரப்பட்டிருக்கு பாருங்க ஒரு ஒன்று எப்படி மடிக்கப்படுது என்று காட்டப்படுது ரெண்டில் எவ்வாறு இருக்கு என்று காட்டப்படுது ஒரு மூன்றிலே எவ்வாறு வெட்டப்படுது என்று காட்டப்படுது அப்ப இதுல நாங்கள் கூடுதலாக செலவு அந்த புலவுறது எங்கேன்னு சொன்னா இந்த புள்ளிக்கோடுகள் எல்லாத்தையுமே வெட்டப்பட்டதா கருதுறதால்தான் கூடுதலான இந்த மாதிரி உருக்கள் தொடர்பான வினாக்கள்ல புலவுறது அப்ப இங்க வந்து அவ்வாறு இல்ல இங்க சொல்லி இருக்கு சதுர வடிவ கடகாசிய வந்து ரெண்டு முதல் ரெண்டு படத்திலையும் வந்து புள்ளிக்கோடு மடிக்கப்பட்டு தான் காட்டப்பட்டிருக்கு வெட்டப்பட்டது வந்து மூன்றாவது படத்திலாம் வெட்டப்பட்டிருக்கு அதை வடிவாக கவனிச்சு கொள்ளு மூன்றாவது படத்திலாம் வெட்டப்பட்டிருக்கு ரோமிலன் சொல்லுங்க ரோமிலன் మూడవ <laughs> துளசிகன் துளசிகன் மூன்றாவது ஓகே மூன்றாவது உடை மூன்றாவது ஓகே ஹர்ஷித் மூன்றாவது மூன்றாவது விடை இதுல எல்லாமே மூன்றாவது மூன்றாவது கேட்டுப்பா இதுல மூன்றாவது விடையை தெரிவு செய்த மாணவர்கள் கையேத்துங்க பாப்போம் மூன்றாவது விடையை தெரிவு செய்த மாணவர்கள் கையேத்துங்க ரைட் நிறைய பேர் மூன்றாவது விடை தான் கையை தூங்கி உட்காடு ரைட் ஓகே கையை விடுங்க ரெண்டாவது விடை யாராவது தெரிவு செய்திருக்க ரெண்டாவது விடை ரெண்டாவது விடை தெரிவு செய்து இருந்தால் கைத்துங்கோ ரைட் அதுக்குள்ளே ஒரு சிலர் கையை தூடிங்க ரெண்டாவது விடை ஓகே கையை விடுங்க முதலாவது விடை முதலாவது விடை இருக்கா ரைட் ஓகே பாப்போம் கவனிங்க புலியல் இது எது சரி என்று பாப்போம் ஏன்னா நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்றேன் இந்த இவ்வாறான கேள்விகள் நிறைய செய்து பார்க்கும் அப்பதான் உங்களுக்கு அந்த அதுல வந்து என்ன சொன்ன ஒரு தேர்த்தி ஒன்று கிடைக்கும் நிறைய உருவங்கள் வந்து நீங்களாகவே சும்மா மடிச்சு வெட்டி பார்க்கலாம் ஏன்னா என்ன மாதிரி வருது உருக்கள் என்று இதுதான் பார்ப்போம் பாருங்க ஒரு சதுர வடிவ கடகாசி என்று ஏற்கனவே சொல்லி இருக்கு ஒரு சதுர வடிவ கடகாசி எவ்வாறு மடிக்கப்படுகிறது என்றதை தான் இந்த ரெண்டு உருக்களும் சொல்லப்படுது அம்புக்குரியும் அதைத்தான் காட்டுது முதலாவது வடிவம் கீழிருந்து மேலாக மடிக்கப்படுது பாருங்க கீழிருந்து மேலாக மடிக்கப்படுது அப்ப மடிக்கப்பட்டா இந்த முதலாவதுல இருக்கிற இந்த சதுரம் மடிக்கப்பட்டா இந்த மாதிரி படமா வரும் ரெண்டாவது படம் மாதிரி வரும் ஏன்னா ஒரு தான் வரப்போகுது இந்த செவ்வகத்தை நாங்க புள்ளிக்கோட்டின் வழியே மடிச்சமாக இருந்தால் திரும்ப அது சதுரமா தான் வரும் பாருங்க முதல்ல ஒரு பெரிய செவ்வக சதுரம் அதை நாங்கள் என்ன செய்யறோம் கீழிருந்து மேலாக மடிக்கிறோம் மடிக்கேக்க ஒரு செவ்வகம் வருது சரிதானே பிறகு அந்த செவ்வகம் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா திரும்ப மடிக்கப்படுது மடிச்சு இப்படி சதுர வடிவமா வருது இப்ப சதுரமா வந்து வந்தா இங்கதான் வெட்டப்படுது இதுல இருக்கிற இந்த மூன்றாவது படம் தான் வெட்டப்படுகிறது வெட்டப்பட்டு விதித்தால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய தள வடிவங்கள் எவை என்றுதான் கேட்டிருக்கு இதுல நாங்க பாருங்க பிள்ளைகள் முதலாவது படம் முதலாவது முதலாவது விடை நான்கு முக்கோணிகள் இரண்டு நாட்பக்கல்கள் என்று வருது அடுத்தது வந்து இரண்டாவது விடை ஒரு நாட்பக்கல் நான்கு முக்கோணிகள் என்று வருது மூன்றாவது எட்டு முக்கோணிகள் என்று வருது நான் இப்ப பார்த்த அளவில் கூடுதலான மாணவர்களோட விடை மூன்றாவது முக்கோணிகளாகத்தான் சரி மூன்றாவது விடை எட்டு முக்கோணிகளாகத்தான் இருக்கு ஆனா நீங்க இதுல இந்த கேள்வியபடியா பார்த்திருக்கணும் இது நீங்க செய்து கூட பார்த்திருக்கலாம் ஏன்னு சொன்னா ஒரு விரைவாக ஒரு கடதாசி எடுத்து ரெண்டு தடவை மடிச்சு போட்டு ஒருக்கா கிழிச்சி விடுறது கிழிச்சி பாக்குறது என்ன விட்டுறப்பெல்லாம் குயிக்கா செய்யறது ரைட் அப்படிங்க செய்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த படம் வடிவா கவனிங்கோ எது சரியான விடைன்னு சொன்னா ரெண்டாவது விடைதான் சரியான விடை மூன்றாவது எட்டு முக்கோணிகள் வராது ஏனென்று சொன்னா கவனிங்கோ ஒரு நாட்பக்கல்கள் நான்கு முக்கோணிகள் இந்த வடிவம் இதுல இருக்கிற மூன்றாவது வடிவம் வடிவா கவனிச்சு கொள்ளுங்க இது வெட்டினா வெட்டி போட்டு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வடிவம் இப்படி வரும் இந்த நடுவுக்குள்ள இந்த மாதிரி ஒரு நாட்பக்கல் என்ன செய்ய போகுது அப்படியே முழுசா வரும் இந்த நாலு மூளைகள்லையும் இருக்கிற முக்கோணிகள் தான் துண்டாக விழும் சரிதானே இதுல இருக்கு கீறுற மாதிரி தான் இந்த முக்கோணிகள் மாத்திரம் தான் அப்படியே துண்டாக வரப்போகுது நடுவுக்குள்ள ஒரு நாட்பக்கல் அப்படியே இருக்கும் இதை நீங்க செஞ்சு பார்க்கலாம் செஞ்சு பாத்தீங்கன்னு சொன்னா சரியா வருது ஒன்னு பாரு இந்த மாதிரி வரப்போகுது படம் சரியோ இதுல சொல்லப்பட்டாம மடிச்சு போட்டு வெட்டினீங்கன்னு சொன்னா அப்படியே இது இதுல இருக்கிற அவ்வளோ என்ன என்ன மாதிரி இருக்க போகுன்னு சொன்னா அவ்வளவு தனியே துண்டா விழும் அதை மடிக்கிற மடிப்பிலேயே உங்களை உலகிருக்கணும் இந்த துண்டு இவ்வளவு நாலு முக்கோணியாக விழும் இதுக்குள்ளே எதுவுமே வெட்டப்பட்டிருக்கா அதே எல்லாம் மடிக்கப்பட்டு தான் இருக்குது இங்க முதலாவது இங்கே மடிச்சிருக்கு அப்புறம் இங்கேயும் மடிச்சிருக்கு அந்த மடிப்புகள்லாம் இங்க இருக்க போகுது இதுக்குள்ள இருக்க போகுது இந்த கேள்விக்கு சரியான விடை இரண்டாவது விடை ரைட் அடுத்த கேள்வியை பார்ப்போம் ஒரு கடிகாரம் ஒன்று தரப்பட்டிருக்குது அதனுடைய நேரமும் அதுல காட்டுது கடிகார நேரத்தையும் காட்டுது சொல்லப்பட்டு அறிவுறுத்தல பாருங்க இந்த கடிகாரம் காட்டுகின்ற நேரம் ஒரு முற்பகல் நேரமாகும்னு ஆகும்னு சொல்லியிருக்கு முற்பகல் நேரத்தை காட்டுதான் கடிகாரம் மூன்று மணித்தியாலத்துக்கு முன்னர் இந்த கடிகாரம் காட்டும் நேரம் யாது மூன்று மணித்தியாலத்துக்கு முன்னர் இந்த கடிகாரம் காட்டுகின்ற நேரம் சொல்லுங்க தன்யஸ்ரீ சொல்லுங்க சொல்லுங்க என்ன விட பத்து பத்து கிருஷான் கிருஷான் சொல்லுங்க பிற்பகல் பத்து பத்து jane austen क्रुस्विन एबिस्टोनी पीठ पहल पाते पाते ओके तो மைக் ஆன் பண்ணலாம் துசாந்தன் ஆன் பண்ணிட்டேன் சார் பிட்பால் 10 10 ரைட் சரி கவனிங்க புரியுற பாப்போம் இந்த கேள்வி என்ன செய்யறேன்னு பாப்போம் இல்ல சொல்லப்பட்டிருக்கின்ற அறிவுறுத்தல முதலாக கவனித்துக் கொள்ளுங்க கடிகாரம் காட்டுகின்ற நேரம் முற்பகல் நேரம் ஆகும் என்று ஒரு அறிவுறுத்தல் தந்திருக்கு அதான் கவனிங்க கடிகாரம் காட்டுகின்ற நேரம் முற்பகல் நேரம் ஆகும் என்று ரைட் இதுல மூன்று மணித்தியானத்துக்கு முன்னர் கடிகாரம் காட்டுகின்ற நேரம் கேட்டு இருக்கு மூன்று மணித்தியாலத்துக்கு முன்னர் ரைட் அப்ப இல்ல பாக்க போறோம் என்னன்னு சொன்னா கடிகாரம் நேரம் என்ன காட்டுது ஒன்று பத்து ஒன்று பத்து பாருங்க கவனிச்சு கொள்ளுங்க கேள்வியா கவனிங்கோ ரைட் இப்ப தற்போதைய நேரம் முற்பகல் ஒன்று பத்து தற்போதைய நேரம் ஒன்று பத்தாக இருக்குது இதுல இருந்து ஒரு மணித்தியாலத்துக்கு முன்னுக்கு நாங்கள் நேரத்தை பார்த்தோம்னு சொன்னா முற்பகல் பன்னிரண்டு பத்தாக இருக்கும் ஒரு மணித்தியாலத்துக்கு முன்னு என்ன ரைட் அதுலேயும் இருந்து ஒரு மணித்தியால முன்னுக்கு போனீங்கன்னு சொன்னா பாருங்கோல பிற்பகல் பதினொன்று பத்து அடுத்தது பிற்பகல் ரைட் இதுல பாருங்க பிற்பகல் பதினொன்று பத்துன்னு வரும் அதுல இருந்து ஒரு மணித்தியால முன்னுக்கு போனீங்கன்னு சொன்னா பிற்பகல் பத்து பத்துன்னு வேற போகுது ரைட் இப்போ இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த முற்பகல் பிற்பகல் இதுக்காகத்தான் இந்த கேள்வி தந்தது இந்த ரெண்டு இந்த வித்தியாசத்தை வடியா விளங்கிக் கொள்ளும் ஏனன்னு சொன்னா இங்கே சொல்லி இருக்கு கடிகாரம் காட்டுகின்ற நேரம் முற்பகல் நேரம்னு சொல்லி இருக்கு அப்ப முற்பகல் ஒன்று பத்தண்டு சொல்லியிருக்குள்ள அதிகாலை என்ன அதிகாலை நள்ளிரவு பன்னிரண்டு மணி தானே ஒரு நாள் ஆரம்பிக்கிற நேரம் என்ன நள்ளிரவு பன்னிரண்டு மணி தான் ஒரு நாள் புதிய நாள் தொடங்குற முதலாவது அந்த நேரம் வந்து நள்ளிரவு பன்னெண்டு மணி அதுக்கு நள்ளிரவு மணி பிறகு வார நேரங்கள் எல்லாமே முற்பகல் நேரங்களாக இருக்கும் பிறகு மதியம் பன்னெண்டு மணில இருந்து பிற்பகலாக மாறிக்கொண்டு போகும் இப்ப இங்க இது முற்பகல் நேரம் என்று சொன்னா உங்களுக்கு தெரியும் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு பிறகு வார அந்த ஒன்று பத்து அதுதான் சொல்லப்பட்டிருக்கு அதுல இருந்து மூன்று மணித்தியால முன்னுக்கு நாங்க பார்க்க போறோம்னு சொன்னா ஒரு மணித்தியால முதல் பார்த்தா பன்னெண்டு பத்து அது முற்பகலாத்தான் இருக்கும் ஆனா இந்த பன்னெண்டு பத்துக்கு முன் முதல் வாரம் ஒரு மணித்தியாலத்துக்கு முதல் பட்ட முதல் நேரம் வந்து பதினொன்று பத்து அது பிற்பகலாக இருக்கும் அதாவது முதல் நாளாக இருக்கு இந்த நேரம் காட்டுகின்ற நாளுக்கு முதல் நாளாக இருக்கு பிற்பகல் பதினொன்று பத்து அதுல இந்த ஒரு மணித்தியா முன்னு போனா பத்து பத்தாக இருக்கும் அப்படி இல்லையேன்னு சொன்னா நீங்க நேரடியா கழித்து பார்க்கலாம் பதிமூன்று பத்துல இருந்து என்ன செய்யறோம்னு சொன்னா மூன்று மணித்தியாலத்தை கழித்தீங்கன்னு சொன்னா பாருங்க விடவெரும் பத்து பத்தெண்டு விடவெரும் இதுல கேட்கக்கூடாது முட்பகலை என்னென்ன பதினூண்டா மாத்திரம் முற்பகல் அஹ் முப்பகல் நேரம் இருபத்தி நாலு மணித்தியாலத்துல மாறாதுன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க இதுல கழிக்கிறதுக்காக நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா அந்த பன்னிரெண்டு மணித்தியாலம் அதாவது இருபத்தி நாலு மணித்தியால கடிகாரத்துல முட்பகல் மாறாது நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இந்த மூன்று மணித்தியாலம் கழிக்கணும் அதுக்காக மாத்தி கழிக்கிறேன் சரியா ஆகவே பதிமூன்று பத்துல இருந்து மூன்று மணித்தியாவை கழிச்சா பத்து பத்துன்னு வரும் விடை பிற்பகல் பத்து பத்து சரியான விடை தான் எல்லா மாணவர்களும் சொல்லி இருக்கிறீங்க அதே நேரம் இங்க விடையில பாத்தீங்கன்னா முற்பகல் பத்து பத்து இருக்கு நீங்க வினாத்தாள செய்யக்குள்ள சில வேலைகள்ல இது கிழகுறி விட்டுருவீங்க ஏன்னா பத்து பத்துன்னு உங்களுக்கு விட வந்திருக்கும் அங்க கடிகாரம் முற்பகல் நேரத்தை தான் காட்டு தந்துட்டு முதலாவது விடையை கிழகிற வேண்டி வரும் ஆனா அது தவறான விடை முதலாவது விடை அது சரியான விடை மூன்றாவது ரைட் ஓகே அடுத்த இந்த பாருங்க இதுல சில குறியீடுகள் போடப்பட்டிருக்கு குறியீடுகளை முதல்ல சரியா அவதானித்துக் கொள்ளுங்க குறியீடு பாருங்க உருவின் மேலிருந்து கீழாகவும் இடமிருந்து வலமாகவும் குறியீடுகளுக்கு வழங்கப்பட்ட பெருமதிகளின் கூட்டுத்தொகை தரப்பட்டுள்ளது அதன்படி நட்சத்திர குறியீட்டினுடைய பெருமானத்தை காண்க என்று வந்திருக்கு இதுல பாருங்க புள்ளியல் இதுல இருக்கிற இந்த பெருமானம் பக்கத்தில் தரப்பட்டிருக்கு பதினான்கு பதினொன்று பதினான்கு இந்த மேலிருந்து அதாவது மேலிருந்து இடமிருந்து வெளமா அடுத்தது வந்து மேலிருந்து கீழா பார்த்தோம் என்று சொன்னா பதினான்கு பதினான்கு பதினூன்று இப்படி இருக்கு பெருமானங்கள் தரப்பட்டிருக்கு நேர நேரம் பாக்குறதுக்காக நான் இதுல பாருங்க இந்த நட்சத்திர குறியீட்டினுடைய பெருமானம் எவ்வளவு எவ்வளவு நட்சத்திர குறியீட்டினுடைய பெருமானம் விடைகளும் தரப்பட்டிருக்கு நீங்க அதை வச்சு கொண்டும் யோசிக்கலாம் ஆனா அதை யோசிச்சீங்கன்னு சொன்னா மற்ற ஒவ்வொன்றும் நீங்க கண்டுபிடிக்க வேண்டி இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு குறியீடாக கண்டுபிடிக்கும் நான் இறுதியாக சொல்லுவேன் இதுல நீங்கள் எதுவுமே கஷ்டப்படாம மிக விரைவாக இந்த நட்சத்திர குறியீட்டை கண்டுபிடிக்கலாம் அதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு அதை நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் கேட்டு பாப்பேன் அக்ஷயன் சார் ஒன்னும் நான் கண்டுபிடிக்கல சார் பாப்போம் அப்ப கைவுத்துற அளவுக்கு இப்ப அபினேஷ் कन्नूपुरी के लिए आ सर इन्हें कन्नूपुरी के लिए सर ओके प्रोमिलेन कन्नूपुरी आ जा चलो ना सर मुंडा आ जा बुढ़ाई मुंडा ओके अनुषан, पन्नू उड़ी गये ओके, मैक्केन सिराज, सर मून डाल दो बड़े, जैनुसी सुनोगे கேள்வி ஏற்கிற மாணவர்கள் கொஞ்சம் விரைவா மைக்கோம சொன்னீங்கன்னா நல்லது நேரம் வீணாகாது ஓகே பியர்சன் என்ன விட முதலாவது ஹாசினி ஒருவே மேலிருந்து கீழாகவும் உடமிருந்து வளமாகவும் குறியீடுகளுக்கு வழங்கப்பட்ட பெருமதிகளின் கூட்டுத்தொகை தரப்பட்டுள்ளது அதன்படி நட்சத்திர நட்சத்திர இக்குறியீட்டின் பெருமானத்தை காண முதலாவிட நான்கு இரண்டாவிட மூணு மூன்றாவிட இரண்டு சார் இரண்டாவிட மூன்று இப்ப நாங்க கவனிங்க புள்ளியா தயவு செய்து கவனிங்கோ நான் இதுக்கு எப்படி இலகுவா விட கண்டுபிடிக்க சொல்ல போறேன் இருக்கு நிறைய குறியீடுகள் இருக்கு தரப்பட்டதை வச்சுக்கொண்டு இப்ப பாப்போம் இதுல முதலாவது விடையே தெரிவு செய்த கைத்துங்க முதலாவது விடை முதலாவது விடையே தெரிவு செய்திருந்தா ஓகே கையை விடுங்க ரெண்டாவது விடைய தெரிவு செய்திருந்தா ஓகே நிறைய மாட கை ரைட் 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 ஓகே கை விடுங்க மூன்றாவது விடை மூன்றாவது ஓகே சரி கைய விடுங்க ரைட் இதுல ரெண்டாவது விடைக்கு கூட மாணவர்கள் கையெழுத்தீங்க இதுல சரியேன்னு பார்க்க போறோம் விடையே சில மாணவர்கள் நீங்க ஒரு எழுமாட்டாக தெரிவு செய்திருப்பீங்க இந்த தான் வரும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பீங்க இதுல இந்த படங்கள் எல்லாம் குழப்பமா இருக்கக்குள்ள இதுக்குள்ள இலகுவா கண்டுபிடிக்கிற ஒரு வழிமுறை ஒன்று இருக்கு நான் சொல்லித்தார வழிமுறையை நீங்கள் எல்லா படத்துக்கும் அப்படி வரும் இல்ல ஆனா இந்த படத்துல

படத்தை நாங்க பார்த்தோம்னு பேரங்குள்ளிகள் இதுக்கு படத்தை நட்சத்திர குறியீடு மேல் இந்த ரெண்டு தான் இருக்கு அப்ப இதுக்குள்ள என்ன பாக்குறேன்னு சொன்னா ஏதோ ஒரு வழியில வேறொரு குடி குறியீட்டுன்ற பெருமானத்தை நாங்க கண்டுபிடிச்சோம்னு சொன்னா எங்களுக்கு இது இலகுவா இருக்கு எப்படி பார்க்கப் போறோம் பேரங்குடியில அடுத்த கீழே இருக்கிற இந்த ரெண்டு வரியையும் பாருங்க இந்த ரெண்டு கீழே இருக்கின்ற இந்த ரெண்டு வரிகள்லேயும் இருக்கிற குறியீட்டை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பச்சை நிறத்தில் இருக்கிற குறியீடு நான்கு இருக்கு என்ன நான்கு இருக்கு பாருங்க ஒன்று ரெண்டு மூன்று நான்கு அதே மாதிரி முக்கோணி வடிவத்தில் இருக்கிறது வந்து நான்கு இருக்கு பாருங்க ஒன்று ரெண்டு மூன்று நான்கு இப்ப இப்ப நீங்க யோசிச்சிருப்பீங்க பாருங்க இந்த பெருமானத்தை பாருங்க பதினெட்டு பதினாலும் பதினெட்டு இந்த ரெண்டையும் கூட்டுறது ரெண்டையும் கூட்டினா எங்களுக்கு அந்த பாருங்க ரெண்டேங்கூட்டினா நாலு அந்த பச்சை குறியீடும் நாலு முக்கோணியும் கூட்டுத்தொகை முப்பத்தி ரெண்டு வருது நான்கு அம்புக்குறி வடிவமும் நான்கு முக்கோணிகளும் கூட்டுத்தொகை எவ்வளவு வருது முப்பத்தி ரெண்டு இதை வச்சுக்கொண்டு ஒரு ஒரு அம்புக்குறியினுடைய படம் ஒரு முக்கோணி இந்த ரெண்டு கூட்டுத்தொகையை கண்டுபிடிக்கிறோம் விளங்குதா எங்களுக்கு தெரியும் சம எண்ணிக்கையில இருந்தா பிரிக்கலாம் அஞ்சாம் ஆண்டு புள்ளிகள் படிச்சிருப்பீங்க சம எண்ணிக்கையாக இருந்தால் இதுலயும் நாலு இருக்கு இதுலயும் நாலு இருக்கு ஆகவே சமனா இருந்தா இந்த கூட்டுத்தொகை வார விட இருக்குதான் முப்பத்தி ரெண்டு இதை இந்த நான்காலேயே பிரிச்சமாக இருந்தால் ஒவ்வொரு இந்த ஒவ்வொரு குறியீடும் ஒன்றொண்டு கிடைக்கும் கூட்டுத்தொகை கிடைக்கும் எங்களுக்கு இந்த அம்புக்குறியினுடையதும் முக்கோணியினுடையதும் கூட்டுத்தொகை எங்களுக்கு கிடைக்கும் எவ்வளவு கூட்டுத்தொகை எட்டு பாருங்க எட்டு அப்ப எனிமே எனிமேன் இந்த படத்தை படத்தை பாத்தீங்கன்னு இலகுவா இருக்கு பாருங்க பாருங்க பதினெட்டுல இருந்து எட்டா கழிக்கிறோம் ஏன் இருந்து எட்டா கழிக்கிறோம்னு சொன்னா இங்க பாருங்க பிள்ளையல் இந்த கீழே இருக்கிற படத்தை பாருங்க ஒரு அம்புக்குறியும் ஒரு முக்கோணி எவ்வளவு வந்திருக்கு எங்களுக்கு இது எவ்வளவு வந்தது எட்டு அண்டு வந்தது என்ன எட்டு அண்டு வந்தது ஆகவே பதினெட்டுல இருந்து எட்டா கழிச்சா இந்த ரெண்டு முக்கோணியின் பெருமானம் பெறும் எவ்வளவு பத்தெண்டு பேர் அப்போது ஒரு முக்கோணியினுடைய பெருமானம் உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டோம் ஐந்து ஒரு ஏதாவது குறியீட்டை கண்டுபிடிச்சா தான் அந்த விடையை வந்து இலகுவா கண்டுபிடிக்கலாம் ஒரு ஒரு முக்கோணியினுடைய பெருமானம் இனிமே மேல பாருங்க இதுல பாருங்க இந்த ஏதாவது ஒரு வரியை பாருங்க நட்சத்திர வடிவம் இழுக்கின்ற ஏதாவது ஒரு வரியை பாருங்க நான் செய்முறையை இதுல அழிக்கிறேன் ரைட் இப்ப பாருங்க இப்ப இந்த வரியை பாருங்க இந்த வரியை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா ஏதாவது ஒரு வரியை எடுக்கலாம் ஏன்னா நாங்க இப்ப கண்டுபிடிச்சிட்டோம் இந்த வரியை எடுத்துக்கொண்டா ஒரு முக்கோணியும் ஒரு அம்புக்குறியின்டே விட வந்து எட்டு கண்டுபிடிச்சிட்டோம் எட்டு இந்த ரெண்டும் எட்டு ஒரு முக்கோணி அஞ்சு சொன்னா என்ன இதுல இந்த படத்துல பார்த்தோம்னா ஒரு முக்கோணி அஞ்சு சொன்னா இந்த அம்புக்குறி மூன்று ஏன் இந்த இந்த கூட்டுத்தொகையில பாருங்க ஒரு முக்கோணி அஞ்சாக இருந்தால் அம்புகுறி மூண்டா இருக்கணும் என்ன ரைட் அப்ப இது பாக்கறோம் மூன்று ரைட் இப்போ பாருங்க இந்த வரிசையில பார்த்தோம்னு சொன்னா எட்டு மூணு பதினொன்று 13 இருந்து இந்த 11-ஐ கழிச்சி விட்டோம்னு சொன்னா நட்சத்திர குறியீட்டே பெருமானம் பெறும் சரியான விடை இரண்டு பாருங்க சரியான விடை இரண்டு சரியா இப்போ இதுல நான் இந்த ஒவ்வொரு இதா பார்த்த காரணம் என்னன்னு சொன்னா நீங்க நேரடியா இந்த நட்சத்திரம் இதுக்குள்ள தொடர்படாது நேரடியாக நட்சத்திரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு வழி இல்லை அப்ப ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு குறியீட்டை வந்து நாங்கள் இலகுவா கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னா சரி ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு குறியீட்ட ஒரு குறியீட்ட பெருமானத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னா அப்படியே என்ன செய்யறது உடைச்சு கொண்டு போறது ஒவ்வொரு விஷயமா பார்த்து கொண்டு போறது சரியோ அப்ப நீங்க முதல் படத்தை பார்க்கல உங்களுக்கு அது கடினமாக இருந்து இருக்கும் இந்த நட்சத்திரத்தை கண்டுபிடிக்க போறோம்னு ஆனா நான் எப்படி பார்த்துருக்கிறேன்னா இந்த கீழே இருக்கின்ற இந்த தொடர வச்சுக்கொண்டு என்ன ஏற்கனவே நாங்க பாத்துனாங்க ஒரே பெருமானங்கள் என்ன ஒரே எண்ணிக்கையில தரப்படைக்குள்ள வந்து அந்த பொதுவான எண்ணால பிரிக்கலாம் கூட்டுத்தொகையை நாலு அம்புக்குறியும் நாலு முக்கோணிகளும் கூட்டுத்தொகை பதினெட்டாக இருந்தால் ஒரு அம்புக்குறி ஒரு முக்கோணியினுடைய கூட்டுத்தொகையை பார்க்க அந்த மேல தரப்பட்ட முப்பத்தி ரெண்டு என்ன ரெண்டு கூட்டுத்தொகை முப்பத்தி ரெண்டு நாளையே பிரிக்கலாம் பிரிச்சா எட்டு ரெண்டு பேரும் அதை வச்சு கொண்டுதான் நாங்க என்ன செய்யிருக்கிறோம் இந்த குறியீட்டினுடைய பெருமானத்தை பார்த்திருக்கோம் சரிதானே இதை வச்சு கொண்டு பாத்துக்கிறோம் அதை விரைவாக சொல்றேன் இருக்கா சில நேரத்தில் இந்த நிறைய விஷயம் இருக்கிறதால இதுக்குள்ள குழப்பம் உங்களுக்கு பேரங்குறது இந்த படத்திலேயே கீறு சரிதானே இந்த இந்த படத்தில் கண்டுபிடிச்ச நாங்கள் சண்டினேம் கூட்டுத்தொகை எட்டு நேம் கூடுத்தொகை எட்டு அப்போ மொத்த கூட்டுத்தொகை பதினெட்டுதால எட்டா கழிக்கிறோம் பத்தெண்டு வரும் ஆகவே முக்கோணி அஞ்சு இதை கண்டுபிடிக்கிறோம் முக்கோணி அஞ்சு முக்கோணி அஞ்சுன்னு சொன்னா ஒரு முக்கோணியும் ஒரு அம்புக்குறியும் மொத்தம் கூடுத்த எட்டு அண்டு கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஆகவே முக்கோணி ஐந்தாக இருந்தால் அம்புக்குறி மூன்று அம்புக்குறி மூன்று அதை வச்சு இந்த வடிவத்தை ஏன்னா இந்த வடிவத்தை எடுத்து செய்திருக்கோம் ஏதாவது உங்களை விரும்பினமா எடுக்கலாம் அந்த நட்சத்திரம் வாரதா இருக்கணும் அப்புறம் நீங்க அப்படி மற்ற ஏனைய ரெண்டே தெரிவு செய்துட்டீங்கன்னு சொன்னா இந்த ரெண்டே தெரிவு செய்தா என்ன நடக்கும் என்று சொன்னா அப்புறம் இந்த செவ்வகத்தின் பெருமாணத்தையும் உங்களுக்கு கண்டுபிடிக்க வேண்டிய தேவை இருக்கு ஏன் சரியா இல்லோ அதையும் கண்டுபிடிக்க வேண்டிய தேவை இருக்கு அதனால அதை விட்டுட்டு இதை பார்த்தவனு சொன்னா இலஹுவா பார்த்துலாம் சரியோ இந்த குறியீடுகள் தொடர்பான வினாக்கள் வரைக்கும் நிச்சயமாக உங்களால விடை கண்டுபிடிக்க கூடியது போலதான் வினா அமைக்கப்பட்டிருக்கும் நீங்க என்ன செய்யணும் யோசிக்கணும் நான் படித்த முறைகளை பயன்படுத்தி யோசிக்கணும் ரைட் ஆகவே இதுக்கு சரியான உடை என்ன மூன்றாவது உடை இரண்டு அடுத்த கேள்வியை பார்ப்போம் என்னிடம் ஒரே அளவான எண்பது சிறிய சதுரமுகிகள் உள்ளன அவற்றில் இருந்து ஆக கூடுதலான எண்ணிக்கையில் சதுரமுகிகளை பயன்படுத்தி பெரிய சதுரமுகி ஒன்றை அமைத்தேன் எனின என்னிடம் எஞ்சி உள்ள சதுரமுகிகள் எத்தனை என்னட்ட மொத்தம் ஒன்பது பெரிய சதுரமுகிகள் சாரி சின்ன சின்ன சதுரமுகிகளாக ஒரே அளவாக எண்பது இருக்கு என்னட்ட அதுல இருக்கின்ற அஹ் சதுரமிகளை எல்லாத்தையும் பயன்படுத்தி ஆக கூடுதலான எண்ணிக்கையில பயன்படுத்துறேன் ஆக கூடுதலான எண்ணிக்கையில பயன்படுத்துறேன் சதுரமுகி பெரிய ஒரு சதுரமுகி அமைக்கிறேன் அவ்வாறு இருந்தா என்னட்ட எஞ்சி இருக்கின்ற சதுரமுகிகள் எத்தனையாக இருக்கும் நான் பெரிய சதுரமயை அமைச்சா பிறகு என்னட்ட எஞ்சி இருக்கின்ற சதுரமுகிகள் எத்தனையாக இருக்கும் இதுதான் கேள்வி சார் முதலாவது மகிஷா என்னிடம் ஒரே அளவான எண்பது சிறிய சதுரமுகிகள் உள்ளன அவற்றிலிருந்து ஆக கூடுதலான எண்ணிக்கையில் சதுரமுகிகளை பயன்படுத்தி பெரிய சதுரமுகி ஒன்றை அமைத்தேன் எனினும் என்னிடம் எங்கியுள்ள சதுரமுகிகள் எத்தனை அப்படின்றா சார் அது சதுரம் என்ன இருக்கணும் அப்ப ஓர் ஒன்று ரெண்டு நாலு மூன்று ஒன்பது நன்னாங்கு பதினாறு ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு ஆறு ஆறு முப்பத்தாறு ஏழு ஏழு நாப்பத்தி ஒன்பது எட்டு எட்டு அறுபத்தி நாலு அடுத்தது ஒன்பது

அதுல நான் அந்த இப்ப நீங்க சதுர என்ன பார்த்தும் அந்த விடிய சில பேர் யோசிச்சிருப்பீங்க ஆனா உண்மையில சதுர என்ன நீங்க பாக்கல அது இந்த இடத்துல சதுரன்னு பார்க்கறீங்களே சரியானே இங்க சொல்லி இருக்குன்னு என்ன சொன்னா சதுர முகிகள் என்னிடம் ஒரே அளவான எண்பது சதுர முகிகள் இருக்குது அவற்றை அதுல இருந்து நான் ஆக கூடுதலான எண்ணிக்கையில சதுர முகிகளை பயன்படுத்தி ஒரு பெரிய சதுர முகி அமைத்தேன் அவ்வாறு அமைச்சா எத்தனை சதுர மிக மிஞ்சி போய் இருக்கும் மீதமாக இருக்கும் அதான் கேள்வி இப்ப பாருங்க சதுர சதுரமுகிகள் எப்பவுமே எப்படி அமையும் சொன்னா நீளம் அகலம் உயரம் இந்த மூன்றினுடைய எண்ணிக்கையும் சமனாக இருக்கணும் கவனிச்சு கொள்ளும் ரைட் சதுரமுகியினுடைய அமைப்பு எப்படி இருக்கும்னு சொன்னா நீள அகல உயரங்கள் எப்பொழுதும் சமனாக இருக்கும் ஒரே எண்ணிக்கையில இருக்கணும் இப்ப உதாரணமாக இங்க பார்த்தோம்டா பாருங்க இல்ல நான் இல்ல உதாரணத்தை காட்டுறேன் இப்போ ஒரு சதுரமுகி எப்பவுமே சதுர தான் இருக்கும் அப்ப அதுல போய் நாங்க நீள அகல உயரங்கள் பார்க்க தேவையில்லை ஏரெண்டாவது ஒரு சதுர ஒன்றுதான் அடுத்த ரெண்டாவது எந்த எண்ணிக்கையில சதுரோமி அமையும் என்று சொன்னா ரெண்டு இடத்திலே கண்டு ரெண்டு வைச்சம் என்று சொன்னா பாருங்க எட்டு சதுரமுகி தேவை ரைட் இதுல இந்த எண்ணிக்கையிலான உங்களால சதுரமிகை அமைக்க முடியும் வேற எந்த ஒரு எண்ணிக்கையிலும் அமைக்கலாது சரிதானே ஒன்று 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 அது ஒன்று சதுரமி தான் அடுத்ததாக எட்டு எட்டு சதுரமி வைத்தா அமைக்கலாம் நீளத்துக்கு கெண்டு இருக்கணும் அகலத்துக்கு ரெண்டு தெரியணும் உயரத்திலையும் ரெண்டு தெரியணும் ஆகவே அங்க எட்டு சதுரோமி இருக்கும் மூன்றாவது இங்கே அமைய போகுது மூன்று மூன்றாக வைச்சம்னு சொன்னா இருபத்தி ஏழு வச்சா ஒரு பெரிய சதுரமி வரும் நான்காவது நாலு நாளா வைக்கம்னு சொன்னா அறுபத்தி நாலு சௌரமி எங்களுக்கு சின்ன சின்ன சதுரமியா அறுபத்தி நாலு தேவை நீள அகல உயரங்கள் எல்லாமே ஒரே அளவா இருக்கு அப்புறம் நீங்க ஐ ஐந்து வச்சு பாத்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு பேர் பிறகு ஆறு ஆறு அப்படி வைக்கலாம் ஏழு ஏழுன்னு சொல்லி மூன்று தடவை வைக்கலாம் நீளத்து அப்ப இதுல இருக்கிற இந்த வடிவம் எப்படி அமைதண்டா சில வேலைகள்ல நான் இதுல என்ன சொல்றேன் சில பேருக்கு புரியாமல் இருக்கலாம் இப்ப உதாரணமா நான் இது இதை இந்த இதை பாருங்க இந்த இருபத்தி ஏழு கீறு இப்படி வேற சௌரமி அப்படின்னு சொன்னா நீள அகலங்களுடைய எண்ணிக்கை வந்து ஒரே அளவாக இருக்கும்னு சொன்னேன் இப்ப இதுல மூன்று மூன்று இருக்குன்னு சொன்னா மூண்டாக பிரி இப்படி வைக்கணும் இப்படி வைச்சிட்டு இருக்கு சரிதானே இந்த பக்கமும் தெரியும் இதுலயும் எத்தனையா பிரிச்சிருக்கும் ஆக பிரிச்சிருக்கு மேலையும் எங்களுக்கு மூன்று தான் தெரியும் ரைட் இதுல சும்மா வரைஞ்சிருக்கிற இந்த சதுரமியில இருபத்தி ஏழு சதுரமியும் வரும் நீளத்துக்கு பார்த்தாலும் மூன்று தான் தெரியும் அகலத்துக்கு பார்த்தாலும் மூன்று தான் தெரியும் உயரமா பார்த்தாலும் மூன்று தான் தெரியும் பாருங்க உயரமா பார்த்தாலும் எத்தனை தெரியும் தான் தெரியும் ஈரத்துக்கும் தான் தெரியும் அகலத்துக்கும் மூன்று தான் தெரியும் நீளத்துக்கும் தான் தெரியும் அப்ப நீள அகல உயரங்கள்கிட்ட எண்ணிக்கை வந்து என்னவா இருக்கணும் ஒரே அளவான எண்ணிக்கையில இருக்க மாத்திரம்தான் சதுரமுகிய எங்களால ஒழுங்கான சதுரமியை அமைக்க முடியும் சரிதானே ஒழுங்கான சதுரமியை அமைக்கலாம் அப்ப இங்க என்னட எண்பது சதுரமுகி இருக்கு சின்ன சின்ன சதுரமிகளாக எண்பது இருக்குது எண்பதுல நான் எத்தனை பயன்படுத்தி இருக்கலாம் ஆக கூடுதலாக பயன்படுத்தி இருக்கலாம் அறுபத்தி நால தான் பயன்படுத்திக்க இருபத்தி நால பயன்படுத்தினாலும் ஆக்கலாம் எட்ட பயன்படுத்தினாலும் ஆக்கலாம் ஆனா கேள்வி என்னன்னு சொன்னா நான் இதுல இருந்து ஆக கூடுதலாக எத்தனை எடுத்து பயன்படுத்தி இருப்பேன் அதுதான் கேள்வி கேள்வியை கவனிக்கணும் ஆக எண்பதுல இருந்து இந்த அறுபத்தி நால என்ன செய்யணும் எண்பதுல இருந்து அறுபத்தி நாலு களிச்சமாக இருந்தால் எங்கள்கிட்ட பதினாறு சதுர முகிகள் மீதமாக இருக்கும் என்பதிலிருந்து அறுபத்தான கலிக்கைக்குள்ள பதினாறு மீதமாக இருக்கும் சரிதானே ஆகவே விடை வந்து முதலாவது விடை பதினாறு சதுரமிகள் என்னிடம் மிஞ்சி இருக்கு அப்ப இதுல நீங்க இதை இதை ஞாபகம் பச்சு கொடுங்க சதுர முகிக்கும் சதுரத்தையும் தொடர்படுத்த வேண்டாம் ஏன்னா சதுர வடிவங்கள் ஆக்கிரன்டா சதுரன் தான் ஆனா சதுர முகி ஆக்கிரன்னு சொன்னா இதுல இருக்கிற மாதிரியான இந்த மாதிரி தான் ஆக்கலாம் நீலாகல உயரங்கள் சம எண்ணிக்கையில இருக்கணும் இதுல போட்டிருக்கிறத ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க நீலாகல உயரங்கள் வந்து என்ன இருக்கணும் சம அளவில காணப்பட வேண்டும் சரிதானே அப்பதான் சௌரோமியா இருக்கும் இல்லையேன்னு சொன்ன நீலாகலங்கள் வேறுபட்டதுன்றது அது கென உருவா மாறிடும் அடுத்த கேள்விக்கு பாருங்க அடுத்த கேள்வி பாருங்க தாயினதும் மகளினதும் தற்போதைய வயதுகளின் கூட்டுத்தொகை ஐம்பது வருடங்களாகும் ஐந்து வருடங்களுக்கு முன்னர் மகளின் வயது ஐந்து வருடங்களுக்கு முன்னர் மகளின் வயதின் நான்கு மடங்கு தாயினது வயதாகும் எனின் தற்போது தாயின் வயது யார் அநேகமாக உங்களுக்கு அந்த வினாக்கள் வந்து உங்களுக்கு சவாலாக இருக்கணும் என்றதுக்காக சில வினாக்கள் அவ்வாறு சவாலாக வடிவமைக்கப்பட்டிருக்கு உங்க சிந்தனையே வந்து தூண்டும் சிந்தனை தூண்டல் சரிதானே இப்ப இதுல என்ன சொல்லி தாயினதும் மகளினதும் தற்போதைய வயதுன்ற தொகை ஐம்பது ஐந்து வருடங்களுக்கு முன்னர் மகளின் வயதின் நான்கு மடங்கில தாயின்ற வயது இருந்திருக்கு அவ்வாறு இருந்தா இப்ப தாயினுடைய வயது எத்தனை இதுதான் கேள்வி மகளினதும் தற்போதைய வயதுகளின் கூட்டுத்தொகை ஐம்பது வருடங்கள் ஆகும் ஐந்து வருடங்களுக்கு முன்னர் மகளின் வயதில் நான்கு மடங்கு தாயினது வயதாகும் எனின் தற்போது தாயின் வயது யாதே ஐந்து வருடங்களுக்கு முன்னர் தாயினது மனதளம் வயதுகளின் கூட்டு தொகையை நாட்பதா இருக்கும் அந்த நேரம் மகளின் வயது வய மகளின் வயதின் நான்கு மடங்கு தாயினது வயதாகும் அப்படி கொண்டு போடணும் தாய்க்கு நான்கு போடணும் ஒன்றை நான்கையும் கூட்டுனோ அஞ்சு

வயதுகளின் கூட்டுகை ஐம்பது ஆரிடங்கள் ஆகும் ஐந்து வருடங்களுக்கு முதல் மகளின் வயதில் நான்கு மடங்கு தாயினது வயதாகும் எனின் தற்போது தாயின் வயது யாது முப்பத்தாலு வருடங்கள் தாயினதும் மகளினதும் தற்போதைய வயதுகளின் கூட்டுத்தொகை ஐம்பது வருடங்கள் ஆகும் ஐந்து வருடங்களுக்கு முன்னர் மகளின் வயதின் நான்கு மடங்கு தாயினது வயதாகும் எனின் தற்போது தாயின் வயது யாது ஐந்து வருடங்களுக்கு முன்புண்டா இவ தாய்க்கும் ஐந்து கூடும் மகளுக்கும் ஐந்து கூடும் மொத்தமாக பத்து வருடங்கள் நாம கூட்டணும் அந்த கூட்டி ஐம்பதுல இருந்து பத்து கழிக்கணும் கழித்தால் நாப்பது இப்ப சொல்றாங்க ஐந்து வருடங்களுக்கு முந்தி மகளட வயசை விட நான்கு மடங்கு தாயிட வயசு உண்டு அப்ப நாப்பது இவக்கு மகளுக்கு ஒரு மடங்கு மடங்குண்டா தாய்க்கு நான்கு மடங்காக இருக்கும் மொத்தம் ஐந்து மடங்கு அப்ப நாற்பது ஐந்தா அப்ப மகளின் வயசு எட்டுண்டா தாயின் மடங்கு அதை விட நான்கு மடங்கு கூட அதால முப்பத்தி ரண்டு வரும் தாய்க்கு அப்ப முப்பத்தி ரண்டுண்டா அதோட ஐந்து வருடங்களை கூட்டினா முப்பத்தி ஏழு வருடங்கள் ஆகவே மூன்றாவது விடை ரைட் ஓகே பாவம் கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள் செய்முறையை பாப்போம் சரி ஒன்று பாப்போம் ரைட் இது என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னா தாயினதும் மகளினதும் வயதுகளுடைய கூட்டுத்தொகை ஐம்பதுன்னு சொல்லப்பட்டிருக்குது சொல்கிறத விடியத்தை சரியாக கவனித்து கொள்ளுங்கோ ரெண்டு பேருடைய வயதுகளின் கூட்டுத்தொகை ஐம்பது சரிதானே ரைட் சொல்றத கவனித்தீங்கன்னு சொன்னா அப்படியே இலகுவா உங்களால் விளங்கி விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கு ரைட் ஐந்து வேடங்களுக்கு முன்னர் இந்த தாய் இருவருடைய வயது என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னா ஐந்து வேடங்களுக்கு முன்னர் மகளின் வயதின் நான்கு வருடங்கள் தாயின் வயது சொல்லியிருக்கு அப்ப உங்களுக்கு விளங்கணும் ஐந்து வேடங்களுக்கு முன்னர் ரெண்டு பேருடைய வயதுகளுடைய கூட்டுத்தொகை எவ்வளவா இருக்கும்னு சொன்னா நாற்பது ஏன் நாற்பது இருக்கும் தாய்க்கும் ஐந்து வயது குறையும் மகளுக்கும் ஐந்து வயது குறையும் ஏன்னா ஐந்து விடங்களுக்கு முன்னர்னு சொல்லியக்குள்ள ரெண்டு பேர் இருந்தா ரெண்டு பேருக்குமே வயதுகள் குறையும் ஒரு ஆளுக்கு குறையாது ரெண்டு பேருக்கும் சில உரைகளை இப்படி யோசிக்கலாம் தாய்க்கும் மகளுக்கும் ஐந்து வருடங்கள் முதலண்டா நாற்பத்தஞ்சுன்னு யோசிப்பீங்களா அவ்வாறு வராது தாய்க்கும் ஐந்து வயது குறையும் மகளுக்கும் ஐந்து வயது குறையும் ஆகவே ஐந்து வருடங்களுக்கு முன்னர் இருவருடைய வயதுகளுடைய கூட்டுத்தொகை நாற்பது ஆக இருக்கும் தாய்க்கும் மகளுக்கும் எவ்வளவு இருக்கும் நாற்பதாக இருக்கும் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து ஐந்து ஐந்து வருடங்கள் வீதம் குறைய போது ஆகவே பத்து வயது குறையும் இதுல பாருங்க ரைட் பத்து வருடங்கள் குறையும் இப்ப இது வந்து ஐந்து வேடங்களுக்கு முதல் இந்த கூட்டுத்தொகை நாற்பதாக இருக்கு அந்த நேரம் ஏன்னா ஐந்து வேடங்களுக்கு முன்னர் தான் சொல்லப்பட்டிருக்குது தா மகளினுடைய வயதினுடைய நாலு மடங்குல தாயினுடைய வயது என்று சொன்னா மகளுக்கு ஒரு மடங்காக இருந்தால் தாய்க்கு நாங்கள் நான்கு ஒன்று ஒரு பகுதியாக இருந்தால் அதனுடைய நான்கு மடங்கிலே இருக்க போகுது தாயினுடைய வயது இனி நீங்க அந்த மடங்கு பார்க்கறிய பல தடவை படிச்சிருப்பீங்க அதை வச்சு கொண்டுதான் பார்க்க போறோம் தாய்க்கு மகளுக்கு ஒன்றண்டு என்று சொன்னால் தாய்க்கு வந்து நான்கு அதனுடைய நான்கு மடங்கிலே இருக்க போகுது ஆகவே மடங்கு எண்ணிக்கையே கூட்டுறீங்க கூட்டினா அஞ்சு ஐந்தாலேயே மடங்குகள்கிட்ட எண்ணிக்கை ஐந்து ஐந்தாலேயே இந்த கூட்டுத்தொகையை பிரிக்கணும் அஞ்சாலே என்ன செய்யணும் இந்த கூட்டுத்தொகையை பிரிக்கும் ஐந்தாலே கூட்டுத்தொகையை பிரித்தீங்களேன்னு சொன்னா நாற்பதானே கூட்டுத்தொகை அஞ்சாலே பிரிச்சா எட்டு அப்ப இந்த எட்டு என்னவாக இருக்கும்னு சொன்னா மகளுடைய வயதாக இருக்கு எட்டு என்பது வந்து யாருடைய வயது மகளுடைய வயது அப்ப எட்டு மகளுடைய வயது என்று சொன்னா மகளுடைய வயதுன்ற நான்கு மடங்குல தாயினுடைய வயது இருந்த சொன்னா இவ்வளவு தாய்க்கு முப்பத்தி ரெண்டு வயதாக இருக்கு தாயினுடைய வயது முப்பத்தி ரெண்டு இது தாய்க்கு முப்பத்தி ரெண்டு எப்ப முப்பத்தி ரெண்டு ஐந்து முப்பத்தி ரெண்டாக இருக்கு அப்ப தற்போதைய வயது கேட்டதால முப்பத்தி ரெண்டோட அஞ்ச கூட்டினா சரி அவ்வளவுதான் ஏன்னா நான்கு வருடங்களுக்கு முன்னர் தாயினுடைய வயதை பார்த்திருக்கிறோம் எவ்வளவு முப்பத்தி ரெண்டு அதோட ஐந்து வருடங்களை கூட்டுறோம் தற்போதைய வயது வருது ஆகவே சரியான விடை வந்து மூன்றாவது விடை சரி உடலான மாணவர்கள் சரியான தான் சொல்லியிருக்கீங்க ரைட் சரிதானே சொன்ன ரைட் அப்ப இடையில இந்த மடங்கு இந்த வயது கேள்வியில இந்த மடங்கு தொடர்பாக ரெண்டும் கலந்து விட்டுரு இந்த கேள்வியில சரிதானே ரைட் அடுத்த கேள்விய பாப்ப பாருங்க கடிகாரம் ஒன்று பன்னிரண்டு மணித்தியாலத்துக்கு ஒரு தடவை ஒலி எழுப்பும் சரிதானே ஒரு என்னவாம் என்னவா பன்னிரண்டு மணத்தியாலத்திற்கு ஒரு தடவை ஒலி எழுப்பும் முதல் தடவையாக காலை ஆறு மணிக்கு ஒலி எழுப்பியது எனின் முப்பத்தி மூன்றாவது தடவையாக எத்தனை மணிக்கு ஒலி எழுப்பும் என்று கேட்டிருக்கு சரிதானே முதல் தடவை காலமை ஆறு மணிக்கு ஒலி எழுப்புதான் முப்பத்தி மூன்றாவது தடவையில எத்தனை மணிக்கு ஒலி எழுப்பும் இதுதான் கேள்வி சபீனா சொல்லுங்க சபீனா சாலோ சாலை ஆறு மணி காலை ஆறு சரி பாப்போம் சிவானுஜன் Tilo tiga, tilo tiga, solo un சுபித்தா சொல்லுங்க சுபித்தா மூன்றாவது விடை மாலை ஆறு நிதுசிகா கடிகாரம் ஒன்று ரெண்டு மணி மணித்தியாலத்திற்கு ஒரு தடவை ஒளியெடுக்கும் முதல் தடவையாக காலை ஆறு மணிக்கு ஒலி எழுப்பியது எனின் முப்பத்தி மூன்றாவது தடவை எத்தனை மணிக்கு ஒலி எழுப்பும் மாலை ஆறு மணி ரைட் ஓகே நான் இப்ப இதுல விளங்கப்படுத்த கவனிங்கோ இல்ல பாவம் கெட்டு பாவம் இதுல யாராவது நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு முதலாவது விடிய தெரிவு செய்த கைத்துங்க பாப்போம் முதலாவது யாராவது தெரிவு செய்திருந்தீங்கன்னா கைதுங்க முதலாவது விடை இல்ல ஒரு ரைட் ஓகே ரைட் ஓகே ஒரு சிலர் கையெழுத்துறீங்க ரைட் கைய விடுங்க ரெண்டாவது விடையை தெரிவு செய்யிருந்தா கைத்துவாங்க ரெண்டாவது உடைய தெரிவு செய்ய கைத்துங்க நிறைய பேர் ரைட் மூன்றாவது விடை மாலை ஆறு மணி மாலை ஆறு மணியை தெரிவு செய்ய கைதுங்கோ ரைட் ஓகே கையை விடுங்க புலியல் ரைட் இல்லை மூன்றாவது வடைக்கும் நிறையமாக கையை எத்தியிருக்கிறீங்க ரைட் பார்ப்போம் இப்போ நான் இதுல பார்க்க போறேன் பாருங்க என்னன்னு இது செய்யறேன்னு பாப்போம் கேள்லிய கவனிங்க புள்ளியல் என்ன சொல்லிக்கிறேன் கடிகாரம் ஒன்று பன்னிரண்டு மணத்தியாலத்திற்கு ஒரு தடவை ஒலி எழுப்பும் முதல் தடவையாக காலை ஆறு மணிக்கு ஒலி எழுப்பியது எனின் முப்பத்தி மூன்றாவது தடவையாக ஒலி எழுப்பியது மணிக்கு தான் கேள்வி அப்ப இதுல கேள்வியை வாசிக்க சில வேலைகள்ல உங்களுக்கு இது பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா மிக மிக இலகுவா என்ன செய்யலாம்னு சொன்னா கேள்வியை வாசிச்ச உடனேயே விட சொல்லலாம் அதுக்கு ஒரு வழி இருக்கு அதைத்தான் தான் பார்க்க போறோம் விடை வாசிச்ச உடனே கேள்வியை வாசிச்ச உடனே விட சொல்லக்கூடியதாக இருக்கும் எப்படி என்று சொன்னா இதுல த சொல்லப்பட்ட விடயம் பன்னிரண்டு மணித்தியாலத்துக்கு ஒரு தடவை ஒலி எழுப்பும்னு சொல்லியிருக்கேன் என்ன பன்னிரண்டு மணித்தியாலத்துக்கு ஒரு தடவை அப்ப உங்களுக்கு விளங்குவோனும் பன்னெண்டு மணி தியாலம்டா முதலாவது காலை ஆறு மணி என்று சொன்னா அடுத்த பன்னிரண்டு மணி தியாலம் அப்ப மாலை ஆறு மணி சொல்ற விளங்குதா முதலாவது காலை ஆறு மணி என்று சொன்னா ரெண்டாவது அடுத்த இரண்டாவது மணி எப்ப மாலை ஆறு மணி திரும்ப மூன்றாவது எப்ப ஒழிக்கும் காலை ஆறு மணிக்கு ஒழிக்கும் நாலாவது மாலை ஆறு மணிக்கு அப்ப உங்களுக்கு இதுல இதுல எந்த விடயத்தை பயன்படுத்தி இந்த வழிமுறை கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா ஒட்டு என் ரெட்டு எண்ணை வச்சு கொண்டுதான் இந்த வழியை கண்டுபிடிக்க போறோம் எப்படி என்று சொன்னா முத பாருங்க முதலாவது காலை ஆறு மணி என்றா ரெண்டாவது மாலை ஆறு மணி பிறகு மூன்றாவது மணி காலை ஆறு மணி பிறகு மா நாலாவது மாலை ஆறு மணி அப்ப காலை மாலை காலை மாலை என்று வரப்போது ஒட்டு என் ரெட்டு எண் ஒட்டு என் ரட்டு என்ன தான் போகுது அப்போ ஒட்டு எண் எண்ணிக்கையில மணி ஒலிக்கைக்குள்ள எல்லாம் காலை ஆக இருக்கும் பாருங்க இப்ப நான் இதுல போடுறத பாத்தீங்கன்னு சொன்னா இலகுவா இருக்கு ஒற்றை நின்ற எண்ணிக்கையில வாரம் எல்லாமே காலையாக இருக்கு கேள்விகள் எல்லாம் சரியாக வாசிச்சு கிரகிச்சம்னு சொன்னா இலகுவா கண்டுபிடிக்கலாம் பாருங்க இதுல ரைட் உதாரணத்துக்கு சும்மா எழுதி இருக்கு நாலு சரிதானே ரைட் இப்ப இதுல இத கவனிச்சிக்க இந்த எழுதப்பட்டதை கவனிச்சிங்கன்னு சொன்னா முதலாவது காலை ஆறு மணி பிறகு அடுத்த காலை ஆறு மணி எங்க இருக்கு மூன்றாவதுல இருக்கு அடுத்தது அஞ்சாவதுல வரும் அடுத்தது ஏழாவதுக்கு வரும் அடுத்த ஒன்பதாவதுக்கு வரும் அப்படியே ஒட்டி எண்ணின் எண்ணிக்கைக்கு எல்லாமே காலை ஆறு மணியா வந்தோண்டே இருக்கும் ரெட்டி எண்ணின்ற எண்ணிக்கைக்கு எல்லாம் மாலை ஆறு மணியா இருக்கும் ஏன்னு சொன்னா இது பன்னெண்டு மணித்தியாலத்துக்கு ஒரு தடவை ஒலிக்குது அப்ப பன்னெண்டு மணித்தியாலத்துக்கு ஒரு தடவை ஒலிக்குதுன்னு சொன்னா ஒன்று காலை ஆறு மணி அடுத்தது மாலை ஆறு மணி என்ன மாறி மாறித்தான் வரப்போகுது அப்ப மாலை ஆறு மணின்னா திருப்பி என்ன வரும் காலை ஆறு மணி திரும்பி மாலை ஆறு மணி இப்படியே மாறிக்கொண்டே இருக்கும் அப்போ இதுல ஒற்றி அண்ணின்ற எண்ணிக்கைகள் எல்லாமே நான் இல்ல உதாரணத்துக்கு போட்டுக்கணும் ஒன்று மூன்று அஞ்சு ஏழு ஒன்பதுன்னா அப்படி போக போகுது ஒற்றி அண்ணின் எண்ணிக்கையில இங்க வரையக்குள்ள இதை நாங்களும் இப்ப இந்த கேளிய வச்சு தான் கண்டுபிடிக்கிறோமா ஒற்றி அண்ணின்ற எண்ணிக்கைக்கு எல்லாம் காலை ஆறு மணி தான் வரப்போகுது அப்ப சும்மா இருக்கா கிடையாது ஐம்பத்தஞ்சாவது தடவையில மணி ஒழிக்கு அது இத்தனை மணிக்கு ஒழிக்கும் ஐம்பத்தஞ்சு ஒட்டி எண் ஆகவே காலை ஆறு மணிக்கு ஒழிக்கும் பிள்ளைங்களா ஐம்பத்தஞ்சாவது தடவை மணி ஒலிக்கிறண்டா இத்தனை மணிக்கு ஐம்பத்தஞ்சு ஒட்டி எண் ஆகவே காலை ஆறு மணி நாற்பத்தி எட்டாவதுண்டா அது ரெட்டியன் அப்ப மாலை ஆறு மணிக்கு தான் ஒலிக்கும் ரெட்டியன் வரைக்கும் இங்க முப்பத்தி மூன்றாவது கேட்டுருக்கு ஆகவே விடை வந்து என்னவா இருக்கணும் கட்டாயமாக காலை ஆறு மணிக்கு சரியோ அப்ப இதுல இந்த வினாவுக்கு வந்து சரியான விடை எது ரெண்டாவது விடை காலை ஆறு மணிக்கு என்றது ரெண்டாவது சரியான விடை அப்ப இதுல கவனிச்சு கொள்ளுங்க சில வினாக்களை நாங்க பார்க்கக்குள்ள சற்று கடினமா இருக்கிற மாதிரி தெரியும் சரியாக ஆழமாக நாங்க கவனிச்சோம்னு சொன்னா நாங்க படிச்ச ஏதோ ஒரு முறைகளை தான் அந்த வினாக்கள் இருக்கும் இப்ப உங்களுக்கு எக்ஸாமோ அல்லது நீங்க செய்யற ஸ்காலர்ஷிப் பேப்பர்லயோ புதுசா கடினமானு சொல்லி பெரிய வினாக்கள் எதுவுமே இருக்காது எல்லாமே நீங்க உங்களை நீங்களே படிச்சு கொண்ட முறைகளை வச்சு தயார்படுத்தினீங்கன்னு சொன்னா மிக இலகுவா இருக்கும் சரியா நீங்க படிச்சு கொண்ட அந்த முறைகளை வச்சு தயார்படுத்தினா ஏதோ ஒரு வழியில இப்ப நாங்க இந்த கேள்வியை கூட நாங்க ஆரம்பத்துல பாக்கக்குள்ள உடனே பார்த்தா இது என்னென்னு பாக்குறது முதலாவது மணி அடிச்ச சொல்லி இருக்கு முப்பத்தி மூன்றாவது என்ன கண்டுபிடிக்க போறோம்னு யோசிச்சு ஆனா அதை நாங்க கிரகிச்சு பார்க்க கிரகிச்சு யோசிச்சு பார்க்கக்குள்ள ஏதோ ஒரு வழிமுறை எங்களுக்கு கிடைக்குது விளங்குதோ ரைட் அப்ப இதுல நான் கவனிச்சு கொள்ளுங்க ரைட் நான் இப்ப இந்த வினாவோட வகுப்பு நிறைவு செய்யப்படும் உங்களுக்கான பாராட்டு வினாக்கள் பாருங்க ரைட் இதில் கவனிச்சு உங்களுக்கான இந்த பாராட்டு வினாக்கள் இந்த இரு வினாக்களுந்தான் இன்றைய வகுப்புக்கான இந்த பாராட்டு வினாக்கள் முதலாவது வினா ஒரு குடும்பத்தில் ஐந்து சகோதரிகள் இருக்கின்றனர் ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் ஒவ்வொரு சகோதரன் வீதம் இருக்கின்றான் எனின் அக்குடும்பத்தில் உள்ள சகோதர சகோதரிகளின் மொத்த எண்ணிக்கை அது இது முதலாவது வினா இரண்டாவது முப்பத்தி மூன்று படிகள் உள்ள மாடியில் நர்த்தனா முதலாம் படியிலும் சாதனா மூன்றாம் படி முப்பத்தி மூன்றாம் படியிலும் நிக்கின்றனர் நர்த்தனா ஐந்து படிகள் ஏறும்போது சாதனா மூன்று படிகள் இறங்குவாளனின் இதுவரும் எத்தனையாம் படியில் சந்திப்பர் இதுதான் இந்த ரெண்டு வினாக்களும் கீழே நம்பர் இருக்கு நீங்க விடிய அனுப்ப வேண்டியது மற்ற இதுல வந்து இந்த இரண்டாவது வினா வந்து நான் உங்களுக்கு இந்த வகுப்பு ஆரம்பிச்சேன் முதலாவது வகுப்புல உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருப்பேன் அஹ் சரியான முறையில நீங்க அதை விளங்கி இருக்கான்னு பாக்குறதுக்காக அந்த வினாவை நான் திரும்ப போட்டிருக்கேன் வேறொரு ஒரு பெருமாணங்களை மாத்தி அப்ப கட்டாயமாக இந்த ரெண்டாவது வினாக்கு எல்லாருமே சரியான விடை அளிக்கணும் முதலாவது வினா ஒரு இலகுவான வினா பார்ப்போம் அப்ப இந்த தொலைபேசி எண்ணுக்கு உங்களுடைய சரியான விடைகளை விரைவாக அனுப்புவதன் மூலம் அடுத்த வகுப்பிலே உங்களுடைய பெயர்கள் காட்சிப்படுத்தப்படும் இது உங்களுக்கான ஒரு நான் அடிக்கடி சொல்ற மாதிரி இது உங்களுக்கு அந்த விடைகளை தெரிவு செய்வதற்கான ஒரு ஊக்குவித்தலாகத்தான் நீங்க கருதணும் அநேகமாக நான் அந்த சரியான விடை அனுப்பின எல்லா மாணவர்களுடைய பெயருமே நான் தொடர்ச்சியாக காட்சிப்படுத்துகிறேன் அஹ் அது அதுக்கான காரணம் கூட உங்களை இன்னும் ஊக்கப்படுத்தணும் என்பதற்காகத்தான் சரிதானே அப்ப இந்த ரெண்டு வினாக்களையும் சரியான முறையில பார்த்து சரியான விடைகளை தெரிவு செய்து கொள்ளுங்கள் ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு படிக்கிற விடயங்கள்ல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அனுப்பி கொள்ளலாம் உங்களோட சந்தேகங்கள் அடுத்தடுத்த வகுப்புகள்ல தெளிவுபடுத்தப்படும் சரிதானே ஏதாவது சந்தேக வினாக்கள் இருந்தால் நீங்க அனுப்புவதன் மூலம் உங்களுக்கு அடுத்த வகுப்புகள்ல வந்து அது கடினமான வினாக்களாக இருந்தால் நிச்சயமாக அடுத்தடுத்த வகுப்புகள்ல உங்களுக்கு அந்த வினாக்களுக்கான விடைகளை காணுகின்ற வழிமுறைகள் தெளிவுபடுத்தப்படும் சரிதானே ரைட் எனவே இன்றைய இந்த வகுப்பிலே மென்புனிய சவேரியார் ஆண்கள் கல்லூரியினால் நடத்தப்பட்ட அஹ் நடத்தப்படு பட்டு கொண்டிருக்கின்ற இந்த வகுப்பிலே கலந்து கொண்ட அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் அஹ் மீண்டும் மது பாடசாலை சமூகத்தின் சார்பில் நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றேன் அஹ் நன்றி வணக்கம்

Mm -hmm. Oh, but the has been screen.